ஒரு கரஸ்பாண்டிங் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானே. அது சரி, அவங்க நமக்கு மரியாதை கொடுத்துருக்கா, நம்மளே போய் கெஞ்சணும். உன் மனசுல பெரிய காதல் மன்னன் நினைப்பா, இனிமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. இனிமே அவளுக்கு போன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, தேவையில்லாம வலிக்கிறா புள்ளட்டு. டேய், நீ அவளை லவ் பண்றதானே? டேய், அவளாத வாழ்க்கை என்னால நினைச்சு கேள, வாழ்க்கத்தான் மாறுது. பாட்டுல பலமா இருக்கு. பொசசிவ் டாக்ஸிக்னு பேரை வச்சு பிரேக்கப் பண்ணிட்டு போயிருவாளுக்கு. கஞ்சா அடிக்கிறவன், கஞ்சா அடிச்சுட்டு அவளை போதையில போட்டு அடிக்கிறவன். நான் வாங்கி கொடுத்த ஷூ போட்டு வந்திருக்கீங்கல்ல. ஷூவா? ஏ அபி, ஒன்னும் ஆகல, நீ கிளாஸ்க்கு போங்க, நான் வரேன். இப்ப எதுக்கு அப்செட்டா நீங்க உட்கார்ந்துருக்க? நீ அப்செட்டா இருக்கனா? நீ முதல்ல உங்ககிட்ட போய் பேசு, கோவப்படு, ப்ராப்ளம் சால்வ் பண்ணு. பார்வையில மட்டும் இல்ல, மனசுல கூட வர யாரையுமே நினைக்க மாட்டோம். என்ன அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்கிறான். அவ மனசுல ஏதோ இருக்குல்ல, ஏதோ தடங்கள் இருக்குல்ல. அம்மாடி, என் மைண்ட்லயும் ரொம்ப நாளா ஏதோ ஓடிட்டே இருக்கு. காவை தர மாட்டியா? என்னைக்காச்சும் எனக்காக டீ வாங்கி கொடுத்துருக்க? யாரு? நான் ஒரு ரெண்டு நிமிஷம் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பொறுக்காதுல? அப்ப கிடைச்சா நீ எனக்கே வெப்பல்ல. வழக்கமா எல்லாத்துக்கும் மத்தவங்க எல்லாம் போனது நார்மல் டூரு. சரி, நாங்க போனது பிசினஸ் டூரு. இல்ல, அவங்க ஏதோ அவசர வேலையா அமெரிக்கா போயிருக்காங்க. அமெரிக்கா போயிட்டாங்களா? ஒண்ணு தெரியா, பைத்தியக்கார நினைச்சாடா. லூசு பயல, என்ன திட்ட போறியா? என்னவோ பண்ணி தொல்ல, அசைன்மெண்ட் எழுது. இது எழுத கூடாதுன்னா எவ்வளவு நேரம் பேசி பேசி. அந்த இடத்துல யாரா இருந்திருந்தாலுமே அவங்க மேல எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வந்திருக்கும். நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பேன். அப்படியே முத்தம் கொடுக்க ட்ரை பண்றது, இந்த மாதிரி புனிதமான காரியங்கள் பண்றதுனாலதான் அவங்களை பார்த்தாலே